हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल लर्न विद अभी। दिस इज अभिवशनी। इन ना टॉपिक पाकपोना सिलबिफिकेशन। सिलबिफिकेशन इनना सेपरेटिंग ए वर्ड इनटू यूनिट ऑफ सिलेबल्स। अब और वर्ड सिलेबल चिना वर्डा प्रिका सिलबिफिकेशन। चिना वर्डनकूल मुड़ा है वर्डन अद्क मीनिंग चिना पार्टा प्रदा सिलबिफिकेशन। अब अद्कना अंत वेडन वो पार्टा प्रोम सिलबिस्ा अव सिलबिस्में वव्वल सिलबिफिकेशनो रूल्स। इतक सिलबिफिकेशनो डेफिनेशन अदा रूलसन डेफिनेशन अदा सिलबिफिकेशन एटीन अद्क नया रूल्स ना रूलसा इलाम और ईसान मेतड चलते नहीं टू सेकंड मैजिकन नम्बर ईसान मेतड इनसे पाक அந்த மெத்தட் சொல்லி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு வரேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கணுங்கிறது உங்களோட சாய்ஸ். இப்போது நம்ம எப்படி பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். மெத்தட் ஒன் எப்படின்னா யூஸிங் ப்ரனவுன்சியேஷன், அதாவது நம்ம அந்த வேர்டை எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம அதை சிலபில் பிரிக்கணும். அதாவது ப்ரனவுன்சியேஷன்னா உச்சரிப்பு, நம்ம அதை எப்படி உச்சரிக்கிறோமோ அதை வச்சு சிலபிள்ஸ் பிரிக்கணும். இன்னொரு மெத்தட் என்னென்னா யூஸிங் தமிழ் வவல்ஸ். தமிழ் வவல்ஸ்னால் உயிரெழுத்துக்கள் ஆளிலிருந்து அவ்வரைக்கும். நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதுமே சொல்லிகிட்டு இருக்கேன் என்னென்னா நம்ம இங்கிலீஷ் கிராமரை வந்து தமிழ் கிராமரோட நம்ம கம்பேர் பண்ணி படித்தோம்னாவே நமக்கு அது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம இதை வந்து தமிழ் கிராமரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னது புரிஞ்சிச்சா? ரெண்டு மெத்தட் தான், ஒன்று வந்து ப்ரனவுன்சியேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று வந்து வவல்ஸ் வச்சு, அதுவும் தமிழ் வவல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ மாஸ்டர், மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம அதை உச்சரிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். மாஸ்டர், மாஸ் தனியாக டர் தனியாக நம்ம வந்து சொல்கிறோம். அப்போது மாஸ்ங்கிறது ஒரு சிலபல், மாஸ். இது நம்ம தமிழில், நம்ம இங்கிலீஷில் பார்க்கவே இல்லை, நம்ம எல்லாமே தமிழோட லிங்க் பண்ணி தான் பார்க்குறோம். மாஸ்டர், அப்போ மாஸ்டர் ரெண்டு சிலபல் இருக்குது. ஓகேவா? இப்போ எத்தனை சிலபல்? நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக க்வெஸ்சன் வரும். மொத்தம் இதை எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் வரும். இதில் மொத்தம் எத்தனை சிலபல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் வரும். இப்போ எப்படி பிரிக்கணும்னா மாஸ்டர், மாஸ்டர் மொத்தம் எத்தனை சிலபல் வந்திருக்கு? இது ஒரு சிலபல், இது ஒரு சிலபல். அப்போ ரெண்டு சிலபல் வேர்டு இது. நம்ம அதை இங்கிலீஷில் எழுதும்போது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறோம். இது வந்து ப்ரனவுன்சியேஷன், நம்ம உச்சரித்து பார்த்து நம்ம சொல்கிறது. இப்போ வந்து நம்ம வவல்ஸ் வச்சு அதை பிரித்து, தமிழ் வவல்ஸ் வச்சு பிரித்து நம்ம பார்க்குறோம். இப்போ மாஸ்டர்னு சொல்லிட்டு வேர்டு இருக்குது. சேம் எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் எடுத்திருக்கோம். இப்போது இங்கே பிரித்த வேர்டு அப்படியே நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்களேன். மாஸ்டர் ரெண்டாக தான் பிரிக்க முடியுது, ரெண்டாகவே பிரித்து வச்சுட்டோம், ரெண்டாகவே பிரித்து வச்சுட்டோம்னு பார்த்துக்குங்க. இப்போ மாஸில் உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்குறோம். இப்போது எஸ்ஸுங்கிறது அப்படியே தான் வந்துடும், அதை எப்படி நம்ம பிரிக்க முடியாது. இப்போ மாங்கிறது எந்தெந்த சேர்ந்தது? மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தது தான். இம்மு குட்டல் ஆ, ஒரு ஒரு வவ்வல் வேர்டு வந்துருச்சு, தமிழ் வவ்வல், அதாவது உயிரெழுத்து வந்துருச்சு. அடுத்தது டர், அதை பார்க்குறோம். எருங்கிறது மெய்யெழுத்து, அது அப்படியே தான் வந்துடும். இப்போது டாவை எப்படி, டாவை நம்மளால் பிரிக்க முடியும் இல்லையா? இட்டு குட்டல் ஆ, இங்கே அப்போ இங்கே ஒரு உயிரெழுத்து வந்துருச்சு, அப்போது ரெண்டு உயிரெழுத்து வந்திருக்கு, டைசிலபிள் வேர்டு. ஓகேவா? புரிஞ்சதுங்களா? அடுத்தது ஆர்டிகுலேட் பார்க்குறோம். இப்போது ஆர்டிகுலேட்டை தமிழில் எழுதி வச்சுக்கிறோம், அதை எப்படி பிரிக்கலாம் நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ ப்ரனவுன்சியேஷனில் பார்க்குறோம், ஆர் ஆர் டிக் கூ ஆர்டிகுலேட், ஆர்டிகுலேட். அப்போ இக்குங்கிறது மட்டும் தனியாக வருது, அப்போ இக்குங்கிறது மட்டும் ஒரு சிலபல். ஓகேவா? ஆர்டிகுலேட். நான் திரும்ப திரும்ப சொல்லி காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகுலேட், ஆர்டிகுலேட். இப்போ நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணி பார்த்துறோம். அந்த ப்ரனவுன்ஸ் பண்ணபடி நம்ம பிரித்து பார்த்தோன்னா ஆர் தனியாக, இந்த டிக்கு தனியாக, கூ தனியாக, லேட் தனியாக வரும். அப்போது மொத்தம் எத்தனை வேர்டு வருது, எத்தனை சிலபல் வருது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. அப்போது இது வந்து ஃபோர் சிலபல் வேர்டு. ஓகேங்களா? இப்போது ஒவ்வொரு சிலபல்லையுமே ஒவ்வொரு வவ்வல் வரும் பாருங்கள்.
இங்கே ஏஇஐ போல் ஏ இருக்குது, இங்கே ஐ இருக்குது, இங்கே யூ இருக்குது, இங்கே ஏஇ ரெண்டுமே இருக்குது. அதாவது ஒரு உயிரெழுத்துங்கிறது அதில் வந்தே தீரும். தமிழில் நம்ம பார்க்கும்போதும் சரி, இங்கிலீஷில் பார்க்கும்போதும் சரி, அதில் ஒரு உயிரெழுத்து வந்தே தீரும். அந்த உயிரெழுத்து நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம் பாருங்கள். இங்கே எழுதுனதை அப்படியே நம்ம பிரித்து பார்த்து எழுதிக்கிறோம், ஆர் டிக் கூ லேட். ஓகேவா? இப்போது ஆர்ட்டில் இங்கே என்னென்ன இருக்குது? ஆ, உயிரெழுத்து டைரெக்டாக வந்துருச்சு, நம்ம அதனால் பிரிக்க தேவையில்ல. மெய் எழுத்து அப்படியே இருக்குது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போது இங்கே நோட் பண்ணுங்கள், டிக் டிக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இங்கேயும் விட்டு இருக்குது, ஈ இருக்குது, இக்கு இருக்குது, அப்படியே டைரெக்டாகவே வந்துருச்சு. அப்போ இது ஒரு சிலபல், ஆர்ட் ஒன்று, டிக் ஒன்று. இங்கே குலேட், குலேட்க்கு கூங்கிற வேர்டு வருதா? இந்த கூங்கிற வேர்டு தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம், இக்கு குட்டால் ஊன்னு எழுதியிருக்கோம். இங்கே இங்கே பாருங்கள், இந்த கூங்கிற வேர்டு தான் இங்கே வந்து இக்கு குட்டால் ஊன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அப்போ இங்கே ஒரு உயிரெழுத்து வந்துடுது, இங்கே ஒரு உயிரெழுத்து வந்துடுது, இங்கே ஒரு உயிரெழுத்து வந்துடுது. அடுத்தது லேட்னு ஒரு வேர்டு இருக்குது இல்லையா? அப்போது இல்லு கூட்டல் ஏ கூட்டல் இட்டு. இந்த லேட்டை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா, இல்லு கூட்டல் ஏ கூட்டல் இட்டு. ஓகேவா? அப்போ ஃபோர் சிலபல் வேர்டு, இது ஃபோர் சிலபல், அப்படியே இங்கிலீஷில் பிரிச்சிடுறோம். இதெல்லாம் புரிஞ்சிச்சா இப்போ நம்ம இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. என்டர்டெயின்மெண்ட், எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கற்றுக்கும் போது கொஞ்சம் கற்றுக்கணும், ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது என்டர்டெயின்மெண்ட் தமிழில் எழுதியாச்சு, என் டெர் டெயின்மெண்ட். எத்தனை வேர்டு? ஃபோர் சிலபிள். பிரிக்கும்போது என்டெயின்மெண்ட். ஓகேவா? இப்போ நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் இதோட அப்ளை பண்ணி கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது ப்ரொஃபைல், ப்ரொஃபைல் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் ப்ரொஃபைல். எத்தனை ப்ரொனவுன்ஸ் பண்ணால்? ரெண்டு தான் வருது. டூ சிலபிள், அப்போது ப்ரொஃபைல். ஆன்சர் ஆப்ஷன் நிறையா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இந்த ஆப்ஷனை தான் டிக் பண்ணும். ஓகேவா? அடுத்தது டிப்ளமோ, டிப்ளமோ ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், டிப்ளமோ டிப்ளமோ. மூணு சிலபிள் இருக்குது, அப்போ த்ரீ சிலபிள். பிரிக்கும்போது டிப்ளமோ. அடுத்தது ஆர்டினரி, தமிழில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆர் ஆர்டினரி, ஆர்டினரி. அப்போது ஆர்டினரி, ஆர்டினரி த்ரீ சிலபிள். பிரிக்கும்போது ஆர்டினரி, ஆர்டினரி. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம பிரிக்கும்போது நீங்கள் இப்படி கூட கேட்கலாம், என்ஏ என்ஏ தனியாக, ஆர்வை தனியாக பிரிக்கலாம்னு கேட்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லிருக்கோம், நம்ம பிரிக்கும்போது ஒவ்வொரு சிலபல்லையும் ஒவ்வொரு வவ்வல் வரணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே நாக்கு என்ஏக்கு ஒரு வவ்வல் வந்துருச்சு, ஆனால் ஆர்வையில் வவ்வல் இருக்கா? இல்லை. அப்போ நம்ம இப்படி பிரிக்கக்கூடாது. ஆர்டினரி நான் சொன்ன மாதிரி ரூல்ஸ்னால் இதுக்கு நிறையா இருக்குது, ஆனால் நீங்கள் சிம்பிளாக இந்த டூ மினிட் மேஜிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது ஜுவாலஜி. ஜுவாலஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு, இதை தான் கன்ஃபியூஸ் பண்ணும். நானே எக்ஸாமில் கூட இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன். இப்போ கேளுங்க, ஜூ ஆ ல ஜி. இப்போ இதை தனித்தனியாக, இப்போ ஒவ்வொரு லெட்டரையுமே ஒவ்வொரு வவ்வல் இருக்குது, எப்படின்னு பார்க்கலாம். இதை நான் உங்களுக்கு வந்து செகண்ட் மெத்தட் டூ படி சொல்லித்தரேன். சூ, சூவை எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஊ. அப்போ இது ஒரு சிலபல், ஒரு வவ்வல் உயிரெழுத்து வந்துருச்சு, இது ஒரு சிலபல். அடுத்தது ஆங்கிறது டைரக்ட் உயிரெழுத்தாக வந்துருச்சு, அது ஒரு சிலபல். அடுத்தது லா, லாவை எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஆ, இதில் வந்து ஒரு வவ்வல் வந்துருச்சு, ஆ வந்துருச்சு, இது ஒரு சிலபல். ஜி, ஜி எப்படி பிடிக்கலாம்? இச்சு கூட்டல் இ, ஜி. அப்போது எத்தனை உயிரெழுத்து வவ்வல் வந்திருக்கு? 1, 2, 3, 4. இது வந்து ஃபோர் சிலபல் வேர்டு, ஜுவாலஜி வந்து ஃபோர் சிலபல். இதை பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறதுனா, இங்கே பாருங்கள், இங்கே எழுதுகிறேன்,
ஜூ, இது ஜூ ஆன்னு ஒரு வேர்டு வந்து தான் அந்த ஆக்கு தான் இந்த ஓ லா ஜி ஜூவாலஜி. ஓகே புரிஞ்சதா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர், அக்ரி ப்ரனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், அக்ரி அக்ரி கல்ச்சர் அப்படின்னா அக்ரி கல்ச்சர். இப்போ நம்ம பிரிக்கும் போது அக்ரி கல்ச்சர், நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பேசி பார்த்தீங்கன்னாவே டக்குன்னு இப்போ இது எப்படி எழுதணும் அந்த மாதிரி எழுதிடலாம். இது வந்து ஃபோர் சிலபிள் ஓகேங்களா. அடுத்தது ஸ்டூடெண்ட், ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், ஸ்டூடெண்ட் டூ சிலபிள், நீங்கள் பாருங்கள் ஸ்டூடெண்ட். நீங்கள் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரிஞ்சாவே உங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது மியூசிக், மியூசிக் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், மியூசிக் அப்போது மியூசிக் இது டைசிலபிள். அடுத்தது க்யூ, இதுவும் முக்கியமானது, ஜுவாலஜி எப்படி ஒரு முக்கியமான வேர்டோ க்யூங்கிறது முக்கியமான வேர்டு. க்யூங்கிறத நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள் க்யூ க்யூ. அதை நம்ம பிரித்து பிரித்து ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியாது, ஒரே இதாக க்யூன்னு சொல்லி சொல்லி முடிச்சிடுறோம். இப்போ ப்ரொனவுன்ஸில் பார்த்தோம், அதே நம்ம மெத்தட் டூ படி பார்த்தோம்னா இக்குங்கிறது, இக்குங்கிறது வந்து என்னென்னா கான்சனன்ட், அதை வந்து நம்ம தனியாக எழுத முடியாது, அதனால் இக்குங்கிறது அப்படியே இருக்குது. யூ எப்படி பிரிக்கலாம், இஇ கூட்டல் ஊ, அப்போது ஒரே ஒரு வவல் தான் வருது, அப்போது இது வந்து மோனோ சிலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து ஆஸ்ட்ரோனமி, ஆஸ்ட்ரோனமி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்குறோம், ஆஸ் ட்ரோ நா மீ, நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அடுத்தது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம கடகடன்னு சொல்லிட்டு டூ செகண்ட் கூட ஆகாது நம்ம ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி, ஆஸ் ட்ரோ நா மீ ஓகேவா. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஆர்டினரி, நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போது இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷ் இங்கிலீஷ் கிராமரை வந்து இங்கிலீஷை வச்சு பார்க்காம தமிழில் பார்க்கணும். எப்படின்னா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஆர்டினரிக்கு என்ன சொன்னேன்னா என்ஏ ஆர்வை வந்து ஒரே சிலபலாக தான் பிரியும், தனித்தனியாக பிரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அது அப்படி இல்லை, நம்ம வந்து இங்கிலீஷில் பார்க்கும்போது வேணால் அப்படி இருக்கும், ஆனால் தமிழில் தான் நான் உங்களுக்கு தமிழில் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு மெத்தட் டூ படி சொல்லிருக்கோம்ல, அந்த மெத்தட் படி நம்ம பார்த்தோன்னா ஆர் டி நா ரி. இப்போ நம்ம தமிழில் வந்து அதை பிரித்து பார்க்கலாம், ஆர் ஒரு வவல் வந்துருச்சு, டி இட்டு குட்டல் இ ஒரு வவல் வந்துருச்சு, நா இன்னு குட்டல் ஆ ஒரு வவல் வந்துருச்சு, ரீக்கு வந்து இரு குட்டல் இ. தமிழில் பார்க்கும்போது தமிழ் வவல் வந்து இங்கே வந்துருச்சா, அப்போ வந்து ஆர்டினரி மொத்தம் எத்தனை சிலபல், ஃபோர் சிலபல் வேர்ட் வந்திருக்கு. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன், இது மட்டும் மிஸ்டேக் ஆகிடுச்சு, இது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Please subscribe our channel. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.